வணக்கம். விஜயநகர பேரரசு காலத்தில் தென் தமிழகமானது 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. ஏலப்பூர் ஜமீன் என்று அழைக்கக்கூடிய இந்த ஜமீனை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம். இதனுடைய தற்கால ஜமீன்தாராகிய திரு பொன் அழகேசன் ஐயா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. உங்களுடைய தலைமுறையில் நீங்கள் எத்தனாவது ஜமீனாக இருந்துகிட்ருக்கீங்க? கோயில் பரிபாலனை பண்ணதுலேருந்து 11வது தலைமுறை, நம்ம அடுத்து 12வது தலைமுறையில் இயங்கிட்டுருக்குங்க. இந்த கோயிலை இப்போ நீங்கள் எந்த சொல்கிறீங்களா ஒரு கோயில் சொல்லி, அந்த வந்து என்ன கோயில், பேர் என்னங்க? கன்னிமாரம்மன் கோயில் தேவஸ்தானம் வீரப்பூர். வீரப்பூர் அதனுடைய பெரிய கண்டியம்மன், பொன்னர் சங்கர், கருப்புசாமி, முனியப்பன் உபகோயில்கள். இந்த கோயில் நிர்மாணம் செஞ்ச அந்த ஜமீன்தாருடைய பெயர் சொல்ல முடியுங்களா? வசவப்ப கம்பைய நாயக்கர். வசவப்ப கம்பைய நாயக்கர். அதில் வந்து தலைமுறைகள் அப்படின்னு வரும்போது சின்ன கம்பைய நாயக்கர், பெரிய கம்பன் சொல்கிறாங்க, அதை பற்றி எதை சொல்ல முடியுங்களா? இப்போ நடைமுறையில் பெரிய கம்பைய நாயக்கர் வாரிசுதாரும், சின்ன கம்பைய நாயக்கர் வாரிசுதாரும் தலா இரண்டு முறையில் சுழற்சி முறையில் நாங்கள் வீரப்பூர் அருள்மிகு கன்னிமாரம்மன் கோயில் தேவஸ்தானத்தை பரம்பரை அறங்காவலராக நடத்தி வர்றாங்க. இந்த ஜமீன்தார் அப்படின்ற இந்த பகுதிக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த எல்லைகள் எதுவும் சொல்ல முடியுங்களா? வடக்கு கிழக்கு அந்த மாதிரி எல்லைகள்? தெற்க கருங்குளம், மேற்க வையமலைப்பாளையம், வடக்க வந்து ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர், கிழக்கு வந்து தொப்பம்பட்டி. உங்கள் ஜமீனுக்கு பக்கத்தில் இருந்த ஜமீனில் எதுன்னு சொல்ல முடியுங்களா? உங்கள் ஜமீன் ஒட்டின பகுதியில், ஒட்டின பகுதி கடவுர் பக்கத்தில் இருக்காக, முள்ளிப்பாடி பொய்கப்பட்டிய அது பக்கம் இருக்காக, மருங்காபுரியும் இருக்காக இருக்காங்க. இது உங்கள் நேர் உங்கள் ஜமீனில் உங்கள் உறவினர்கள், நெருங்கிய உணர்வுகள் எதுவும் வேறு ஜமீனில் இருக்காங்களா? வேறு ஜமீன்தாராக இருக்காங்களா? யாரும் உங்கள் பங்காளிகள் அந்த மாதிரி உள்ளவங்க? எங்கள் பங்காளிகள் வந்து பொய்கப்பட்டி ஜமீனில் தான் ஒரு பங்காளி. கடவுர், மருங்காவூர், மாமன் மைத்தனர் வயலில் வந்துடுறாங்க. ஜமீன்தார் அந்த முறையில் இன்னமும் உங்களுக்கு வந்து இந்த பகுதியில் என்ன மாதிரி மரியாதைகள் தர்றாங்க? குடும்பத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை, ஜமீன் அப்படின்னா ஒரு முக்கிய அந்தஸ்து கொடுக்குறாங்க. அது அந்த நாங்கள் நம்ம வந்து மரியாதை கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஒரு எதாவது அவங்களுக்கு பொதுவாக நான் கேள்விப்பட்டது, அந்த ஜமீன் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களில் முதல் மரியாதை அளிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் எந்தெந்த மாதிரி கோவில் உங்களுக்கு வழங்கப்படுதுங்க? நம்ம கன்னிமாரம்மன் கோயில் வீரப்பூர் ஒன்று, அருள்மிகு ரத்தினகிரீஸ்வர ஐயர்மலை உச்சிக்கால கட்டளை, அந்த தேருக்கு உடம்பு தேங்காய் உடைப்பதும், அந்த சந்தன பூ மாலை தேர் உடம்பு தொட்டு கொடுப்பது நம்மளோட முதல் மரியாதை. இப்போ ஜமீன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில நிலங்கள் இருந்திருக்கும். அந்த காலத்தில் ஜமீனுடைய கட்டுப்பாட்டில் வரி வசூல் பண்ணுறதுக்காக நிலங்கள் இருந்திருக்கும். அது ஜமீன் ஒழிப்புச் சட்டத்தில் அரசு எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குறிப்பிட முடியுங்களா? எவ்வளோ ஏக்கர் உங்கள்கிட்ட? ஐயர்மலை உச்சிக்கால கட்டைக்கு 1700 ஏக்கர் வந்து அரசு எடுத்துக்கிட்டு அந்த உச்சிக்கால என்னுடைய நிர்வாகத்தை இன்று வரைக்கும் நாங்கள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தலா 2 வருஷம் முறையில் மாறி நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ அரசு வந்து உச்சவரம்பு, அதாவது ஜமீன்தார் ஒழிப்புச் சட்டத்தின் மூலம் எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு பதிலாக உங்களுக்கு எதுவும் இழப்பீடு மாதிரி கொடுத்துருக்காங்களா? என்ன எவ்வளோ கொடுக்குறாங்க? பென்ஷன் மாதம் 168 ரூபா கொடுத்துருக்காங்க. மாதம் 168 ரூபா கொடுத்தாங்க. இப்போ எதுவும் நடைமுறையில் அது வந்து அதிகப்படுத்தி தரல. இன்னும் எந்த தலைமுறை வரைக்கும் கொடுத்தாங்க அந்த தொகை? முத்து கிருஷ்ண கம்பைய நாயக்கர்ன்ட்டு நம்ம பெரியப்பா இருக்கிற வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. முத்து கிருஷ்ணப்ப கம்பைய நாயக்கர் உங்களுக்கு பெரியப்பா, அவர் காலத்தில் இருந்து அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாரிசுதார முறையில் அதை கேட்கல? நாங்கள் அதை வாங்கலை. அது இப்போ சமீபத்தில் கொஞ்சம் உயர்த்தி கொடுத்துதான் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு கிடைக்கல. இன்னும் அதை முயற்சியை நாங்கள் எடுத்து அது முயற்சி சரியானங்களுக்கு தீர்வு வரல. மாலிக்கான பென்ஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது? ஆங்கில மாலிக்கான ஜமீன் இப்போ எங்கள் பெரியப்பா வாங்கியிருக்காரு. முத்து கிருஷ்ண கம்பைய நாயக்கர் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு இந்த ஜமீன் அப்படின்றதுக்கு ஏதாவது அரண்மனை அந்த மாதிரி வச்சுருந்துருப்பாங்க ஆரம்ப காலத்தில்? அது எங்கே உங்களுக்கு தெரியுங்களா இருந்துச்சு அந்த இடம் இருக்கா? இப்போ இருக்கா அந்த இடம் அந்த மாதிரி இந்த மாதிரி இடம் காலத்து தெரியல. இப்போ இங்கே நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வீடு தெரியுது. ஆமாங்க. இதோட வயது எத்தனை வயது இருக்கலாங்க? சுமார் அது 90 வயது அதிகமாக இருக்கலாம். ஜமீன் பாளையங்களாக இருந்த பொழுது படைகள் வைத்துக்கொள்ள உரிமை இருந்துச்சு. போரிடுவதற்கான ஆயுதங்கள்,
படைகள்லாம் இருந்திருக்குது. அது எதுவும் உங்களுக்கு தெரியுங்களா இருந்துச்சா உங்கள் காலத்தில் எதுவும் அந்த மாதிரி பார்த்து? நம்ம அது முன்காலத்தில் இருந்தது நமக்கு உங்கள் காலத்தில் அது நம்ம பார்க்க முடியலை. இல்லை அது முன்னாடி ஆக்சுவலி வெள்ளைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நமக்கு ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பே ஆயுத ஒழிப்பு சட்டம்னு கொண்டு வந்தாங்க. எல்லா ஆயுதத்தையும் பாளையக்காரன் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஜமீன்தார்னு அவிச்சிட்டாங்க. ஸோ அந்த அதுக்கு அதனால் உங்களுக்கு அந்த ஆயுதங்கள் நீங்கள் பார்த்துருக்க முடிஞ்சிருக்காங்க. இப்போ உங்களுக்குன்னு சொல்லி போக்குவரத்து வாகனம் இருந்திருக்கும், நிறையா இருந்திருக்கும் அந்த காலத்தில். இப்போ என்ன இருக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி? இப்பொழுது அந்த மாட்டு இந்த ஒரு வில்லு வண்டி இருக்குங்களா? ஒன்று இருக்குது, மாட்டு வண்டி இருக்குது. அது பயன்பாட்டில் தான் இருக்குது? அது பயன்பாடு. எந்த திருவிழா திருவிழா உற்சவ காலத்தில் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது அந்த மாட்டு வண்டியில் தான். இப்போ நீங்கள் திருவிழாவுக்கு போகும் பொழுது உங்களுக்கு முதல் மரியாதை செய்வாங்க, அந்த சமயத்தில் கோயிலுக்கு போனால் அழைச்சிட்டு போகணும், அந்த வில் வண்டியில் தான் போகணும். ஆமாம், ஜமீன்தார் போகிறீங்க. அந்த வழக்கம் என்ன நடக்கும்? என்ன நடைமுறையில் இருக்குது? ஆயுதங்கள் எல்லாமே கைவசம் எதுவும் இல்லைன்ட்டு. அப்போ குதிரைகள் யானைப்படை அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில், அதுவும் நீங்கள் பார்த்தது இல்லை? குதிரை முன்னோர்களுக்கு அவரே வளர்ந்துருக்காங்க, படையாக வளர்ந்த மாதிரி இல்லை. ஒரு சில குதிரைகள் வச்சுருந்தா அது 1800s அதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க கவர்மெண்ட். அதனால் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. சில ஜமீன்கள் வந்து சில ஒரு 100 ஆண்டுகள் வரைக்கும் கூட வச்சுருந்துருக்காங்க. இப்போ உங்கள் ஜமீனில் அது இல்லை? இல்லை. சரிங்க. இப்போ இங்கே ஒரு கோவில் சொன்னீங்க இல்லைங்களா, கன்னிமாரம்மன் கோவில் சொன்னீங்க இல்லையா, இந்த கோயிலை பற்றி அது வரலாறு ஏதாவது இருக்காதா? பழைய வரலாறு அதுக்கு இருக்கா? அதாவது அதான் வீர்சங்கன் பூசாரி என்பவர் கனவுல வந்து இந்த கோயிலை நிர்மாணிக்க சொல்லி இது சொன்னதாகவும், அதை வீரபுரி ஜமீன் எங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் காலத்தில் சொல்ல போய் செவியொலியாக சொல்ல வந்து இங்கே இவங்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து அந்த சோதனையினுடைய இதில் குறிவாக்குற இடத்துல குறிப்பார்த்து அந்த சுகத்தை பிடிச்சி சுகத்தின் அடிப்படையில் அந்த கோயிலை வசவகம்பேநாயக்கர் என்பவர் நிர்மாணிச்சிருக்காரு. அதாவது ஒரு பூசாரி உங்கள் ஜமீன் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் அதை காலம் தாழ்த்தி சில சிரமங்களை சந்தித்த பிறகு குறுகேட்டு அதன் பிறகு அந்த கோயில் நிர்மாணிச்சாங்க. வசவகம்பேநாயக்கர் பொன்னர் சங்கருக்குரிய கோயில் அங்கே இருக்கு இல்லைங்களா, அது வந்து கன்னிமாரம்மன் கோயிலுக்கு பிறகு கட்டினதா முன்னாடி கட்டினதுங்களா? அதே சமயத்தில்? அதே சமயம் தான். ஒரே சமயத்தில் அந்த கன்னிமாரம்மன் அதாவது இப்போ பெரிய காண்டியம்மன் சொல்கிறோம் அந்த கோயிலும், கருப்பசாமி முனியப்பன் எல்லாம் ஒரே சமயம் கட்டினது தான். அதனால் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இன்னும் அதாவது உங்களுடைய முதல் மரியாதைக்குட்பட்டு உங்களுடைய காலத்தில் பூஜைகள் செஞ்சுட்டு இதில். வேறு சிவன் கோவில் பழங்கால அதாவது உங்கள் ஜமீன் காலத்தில் கட்டப்பட்டதாக சிவன் கோவில் பெருமாள் கோயில் இருக்குங்களா? அந்த மாதிரி இல்லை, பழைய கோயில் தான் இருக்கு. உச்சிக்கால கட்டலங்கிற சிவன் கோயிலோட முன்மரியாதை தான் இருக்கிறத விட அது அந்த கட்டப்பட்டதாக நாங்கள் இல்லை. அதாவது ஐயர்மலை கோயில், ஐயர்மலை சோழர்கள் காலத்து கோயிலுங்க. ஆமாங்க, சிவாயம் சோழர்கள கோயில். ஸோ பிறகு விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் நாயக்கர் காலம் வந்துச்சு. ஆமாம், நாயக்கர் காலத்தில் உங்கள் ஜமீன்கள் அந்த மாதிரி எந்த கோயிலும் கட்டலைன்னு தெரியும் இல்லைங்களா? பொதுவாக நம்ம ஜமீன்தார்கள் இருக்கக்கூடிய நம்ம மைய தகமலத்தில் இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் இருக்கக்கூடிய பகுதி ஒரு நீர்ப்பாசன நிறைஞ்ச பகுதி கிடையாது. கிடையாது. அதாவது வாய்க்கால் ஆறுகள் அப்படின்லாம் இங்கே எதுவும் இல்லை. அந்த இடத்துல குளம்தான், குளம் மட்டும்தான் இருக்குது. தரிசு நிலங்களாக அந்த இதுக்கு வளப்படுத்துறதுக்கு குளங்கள் வெட்டியிருப்பாங்க. ஆமாம். இப்போ உங்கள் பகுதியில் என்னென்ன குளங்கள் இந்த மாதிரி வெட்டப்பட்டிருக்குங்க? ஏதாவது குளங்கள் பேர் முன்னோர்கள் அந்த 60-ஆம் குளம்ட்டு ஒரு குளம் முன்னோர்களால் வெற்றி வெட்டப்பட்டதாக. அது எந்த ஊரில் இருக்குங்க? பக்கத்தில் அணியாபுர கிராமத்தில் இருக்குது. அந்த வீரமலை பழையம் அருகாமல் உங்களுக்கு தெரியும் அந்த குளம் இருக்குது. வேறு சின்ன சின்ன ஏரிகள் எதுவும் இருக்குங்களா? இருக்குது. ஆமாம், அது அதுதான் சொல்ல. இதுதான் எங்களால் 60-ஆம் வயதில் ஒரு ஜமீனுடைய 60-ஆம் வயதில் கட்டப்பட்டதாக தகவல். கோயிலுக்கு விடப்பட்ட அந்த ஐயர்மலை கோயிலுக்கு விடப்பட்ட 1700 ஏக்கருக்காக தான் உங்களுக்கு அந்த மரியாதை நடந்தது. ஆமாம். இப்போ இந்த கன்னிமாரன் பெரிய காண்டியம்மன் கோயில்னு சொல்கிறோம், பொன்னர் சங்கர் சொல்கிறோம். ஆமாம். இந்த கோயிலுக்கு ஏதாவது நிலங்கள் மானியங்கள் விடப்பட்டிருக்கு? இது வந்து 32 சிப்பந்திகளுக்கும் ஒரு 32 சிப்பந்திகளும் கோவில் பணியாளர்கள் சொல்லுவோம். கோவில் பணியாளர்கள் என்னென்ன பணியாளர் சொல்ல முடியுங்களா? என்னென்ன வேலை செய்வாங்க? ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன், தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்கள். 32 தேவையான பூசாரிகள், கோவில் பூசாரிகள், சோம்பாசி. ஸோ அவங்க என்ன பொங்கல் வைப்பாங்க? பொங்கல் வைக்கிறவங்க அவங்க, அது சம்மந்தமாக அது பண்ணுறது. அந்த பண்டாரம் பூ மாலை சந்தனம் பூஜை பொருளை கொடுக்கறாங்க. இது மாதிரி சாம்புகன், வீரபாக்கு மாட்டு மேலே முரசு அடிக்கிறவங்க, இவங்களுக்காக பணி அவங்க பணி செய்யணுன்ற மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய சிப்பந்திகளுக்கு மானியமாக அந்த காலத்தில் அவங்களுடைய கூலி வருமானத்துக்காக கோயிலில் பணி செய்கிறாங்க. நீங்கள் சில கிராமங்களும் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி கிராமத்தின் பெயர் ஏதாவது சொல்ல முடியுங்களா? அமையபுரம் கம்பெல்லை கிராமம், அணியாப்பூர் கிராமம், நல்லாமில்,
இனாம் கோயில்பட்டி இது மாதிரி கொடுத்துருக்கு, சில கிராமங்கள் கொடுத்துருக்கு. அப்போ அவங்க வந்து அங்கே இருக்க நிலங்களை பயன்படுத்தி வருமானம் எடுத்துக்காங்க. வருமானம் இருக்குது, முன்னோர்கள். ஒவ்வொரு ஜமீனுக்கும் ஒரு பேர் இருக்குங்க. உங்களுக்கு வந்து கருங்குளத்து கம்பையநாயக்கர், கருங்குளத்து கம்பையநாயக்கர் சொல்கிறோம். அது வந்து பட்டப்பேர் மாதிரி, அது ஒரு ஜெமீனுடைய பட்டப்பேர் மாதிரிங்க. ஒவ்வொரு ஜெமீனுக்கும் ஒரு பேர். வீரப்பூருக்கு வந்து கருங்குளத்து கம்பையநாயக்கர், பொய்கப்பட்டிக்கு லக்கையநாயக்கர், மருங்காவரிக்கு வந்து பூஜைநாயக்கர், கடவுருக்கு முத்தையான்னு வரணும் இல்லைங்களா, முத்தையா, கடவுர் முத்தையா, பூச்சிநாயக்கர் உங்கள் மருங்கா அப்படி மருங்காரு. இந்த கம்பையநாயக்கர் காலத்துக்கு அப்புறம் சரிங்க எத்தனை கிளைகள் இருக்காங்க இப்போ? அதில் வந்து உங்கள் தலைமுறை ரெண்டு தலைமுறை, பெரிய கம்பையநாயக்கர் வாரிசுதாரர், சின்ன கம்பையநாயக்கர் வாரிசுதாரர், ரெண்டு பேர் தான் இருந்தோம். இப்போ ரெண்டு வாரிசுதார்கள் தான் அந்த கோவிலில் பங்கு தர அரங்கவுலராக இப்போ இருந்துகிட்டு இருக்கிறீங்க, மறுபார்வை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வீரப்பூர் இந்த பெரிய காண்டியம்மன் புன்னசங்கர்களுடைய முழு நேர அரங்கவுலர் நீங்கள், ரெண்டு குடும்பம் தான், வேறு யாருக்கும் தலா ரெண்டு ரெண்டு வருஷம். திருவிழா எத்தனை நாள் நடக்குங்க வீரப்பூரில்? பத்து நாளுங்க, பத்து நாள் நடக்கும். சிறப்பான ஒரு விழா அந்த பகுதியில், மாசி மாதம் சிவன் ராத்திரியிலேருந்து பத்து நாள், மாசி மாதம் சிவன் ராத்திரி தொடர்ந்து பத்து நாள், பத்து நாள். அதுலேருந்து சிறப்பான நாட்கள் இருக்குது. எட்டாம் திருவிழா, எட்டாம் திருவிழாங்கிறது வேட வரிங்க. அன்றைக்கி தான் கொஞ்சம் அதிகமான கூட்டம், வெளியூர் மக்கள் வந்து அதிகமாக கூடக்கூடிய விசேஷமான நாள். வேடபரின்னா என்னதுங்க? குதிரவாகன பொன்னாண்ட சுவாமியும் ஆனவாதல் பெரிய கண்ணியம்மனும் வீதி உலா வராது. வீதி உலா வந்து அணியாபுர கிராமத்தில் வந்து இரவு தங்கி, இளப்பாத்தி மண்டபம்னு ஒரு இடம், அந்த இடத்துல தங்கி காலையில் விடிய காத்தால ஒரு நாலு அஞ்சு மணிக்கு திருப்பி கோயிலுக்கு குடிப்புக்க வேணும். அதான் வேடபரி. வேடபரி படுகளம் அப்படிங்கிறது இங்கே எங்கே நடக்குது? படுகளங்கிறது வந்து அது தொப்பம்புடி வில்லேஜில் இருக்குங்க. அது இன்னொரு டெஸ்ட்டு வேறு வேறு, அது வேறுங்க. அது உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வராது இல்லை. ஓஹோ, படுகளம் அந்த இதில் வீரமலைன்னு ஒரு மலை இருக்குன்னு சொன்னாங்க, அதில் தான் படுகளம் இருக்குங்களா? அது வீரமலையை ஒட்டினது தான் படுகளமும் வீரப்பூரும் இருக்கு. படுகளம் கிழக்கு பகுதி, வீரமலை கிழக்கு பகுதி படுகளம் அமைஞ்சிருக்குது. நமக்கு மேற்கு பகுதி பக்கத்தில் நம்ம வீரப்பூர் கூவனாம்பலம்னு ஒன்று சொல்கிறாங்க, அது வந்து படுகளத்துலேருந்து வடபுறம் மலை மலை அடிவாரத்தில் உள்ளது இருக்குது. அது திருவிழாவில் தான் அந்த இடம் பங்கு இருக்குங்களா? இடம் இருக்குங்களா அந்த அந்த இடம் எதுக்காக சொல்கிறாங்க கூவனாம்பலம்ன்ற? கூவனாம்பலம்னு அந்த காலத்தில் கூவனாங்கன்னு கூவனா நீர் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணி வருதுங்கிறது பூவும் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஆச்சாரமாக இருக்குது. அது அந்த தீர்த்தத்தை பெரும்பாலும் வெளி மக்கள் வந்து தீர்த்தமாகவும் அதை கொண்டுட்டு போய் அவங்களுடைய மற்ற குளப்பாடு குடிப்பாடுக்காரங்க அதை ரொம்ப பயன்படுத்த பயன்பாடு வச்சுக்காங்க. இந்த கொண்டியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து ஏழு கன்னிமாரன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? எதுங்க? பெரிய பெரிய காண்டியம்மா, ஏழு கன்னிமார்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஏழு கன்னிமாரில் மையத்தில் உள்ள கடவுள் தான் மையத்தில் இருக்கிறது வந்து பெரிய காண்டியம்மன் சொல்றாங்க. அந்த அது குலதெய்வம் அப்படின்னா உங்களுக்கு அது கிடையாது, ஆக்சுவலி பொதுவான தெய்வம் தான். பொதுவான தெய்வம் உங்கள் குலதெய்வம் இதை சொல்லுவீங்க? எங்கள் குலதெய்வம் வந்து மாலை கோயிலில் அரசனம்மாள், அந்த அரசநிலையம் பாளையத்துக்கு வடபுறத்தில் சொந்த கோயில் மாலை கோயில். மாலைக்கு அது பொதுவாக மாலை கோயிலாம் தூண்கள் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குங்களா? ஏதாவது அங்கே ஒரு சின்ன ஒரு ரவுண்டு எட்டு பட்டை உள்ள நாட்டு ஓட்டில் அதை அமைச்சு அது வழிபட்டு இருக்காங்க. உள்ள சிலை மாதிரி வச்சுருப்பாங்களா? எப்படி உள்ள கல்ச்சலை? கல்ச்சர் தான் இந்த இறந்தவர்களுடைய இறந்த மனிதர்கள் இறந்த. ஆமாம், எங்களுடைய வாரிசில் யார் இறக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அங்கே வச்சு வழிபடுறாங்க. பேர் என்னங்க கடவுள் பேர்? அந்த அந்த அக்னியில் வந்து கணவன் இறந்துறாருங்க. கணவன் இறந்த உடனே அந்த கணவன் இறந்த தீமூட்டத்தில் அந்த அம்மா போய் உடனே இறங்கிறாங்க. அதாவது சதின்னு சொல்லுவாங்க, அதாவது உடன்கட்டை இருந்தது, உடன்கட்டைன்னு சொல்கிறது உடன்கட்டை ஏறி அவங்க இதாகிறதுனால அவங்கள ஒரு தெய்வமாக வச்சு நாங்கள் வழிபடுறோம். சின்ன கம்பையநாயக்கர் யார்? சின்ன கம்பையநாயக்கரில் அவங்க அவங்க வாரிசுதாரர்கள் இருக்காங்க. குமார முத்துகிருஷ்ணனுடைய பையன் சிவசுப்பிரமணிய ரங்கராஜான்ட்டு அவங்க அவங்கள சார்ந்த சித்தப்பா இருக்காங்க. அவங்க அவங்க ஒரு பையப்பா அன்னார் பையன் இருக்காங்க. ஒரு சவுந்தர பாண்டியன் ஐயா அவங்களுக்கு நம்ம எனக்கு என்ன அன்னார் பையன் அவங்க உங்களுடைய இன்றைக்கு வருமானத்துக்கு விவசாயம் தான் முக்கியம். விவசாயம் தான், வேறு வேறு எதுவும் இல்லை, வருமானம் இது இல்லைங்க.